இந்த வீடியோவில் நம்ம ஹலோ அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஹலோ அப்ளிகேஷன்னா அந்த ஆப்போட ப்ரொமோஷனுக்காக பேச போல, அந்த ஆப்பு பின்னாடி இருக்கிற பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்ப்போமே. அவங்க எந்த லெவலில் இறங்கி மார்க்கெட் பண்ணுறாங்க, அவங்க என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பெரிய லெவல்லலாம் தெரியாது. பட் அந்த கம்பெனியிலேருந்து சைனாலேருந்து ஒரு பையன் வந்திருக்கான் விட்டோன்னு சொல்லி, அவன் தான் இப்போ கிரவுண்ட் லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கான். அவங்க வந்து அவங்க கம்பெனியை பற்றி எனக்கு இன்னும் முழுமையாக புரியலை. ஏன்னா பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் அந்த அப்ளிகேஷனில் ஜாயின் பண்ணுறாங்க. சினிமா செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூட ஹலோ அப்ளிகேஷனில் அதிகாரப்பூர்வ அக்கௌண்ட் வச்சுருக்கிறாரு. அப்புறம் எஜுகேஷன் மினிஸ்டர் அவரும் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறாரு. எப்படி இந்தளவுக்கு அவங்க மார்க்கெட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. இது இல்லாமல் சத்குரு ஜகிவாசுதேவ் ஈஷா ஃபவுண்டேஷன்ஸோட எல்லா லாங்குவேஜ் அக்கௌண்ட்டும் இப்போ ஹலோவில் வந்துருச்சு. ஸோ எப்படி டிக்டாக் வந்து ரொம்ப பிரபலமாச்சோ அது மாதிரி தான் இப்போ வந்து ஹலோ வந்து பிரபலமாயிட்டு இருக்கு. ஹலோ அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன். அது இந்தியாவுக்காகவே இந்த சைனாக்காரங்க வந்து ரெடி பண்ணாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஹியூஜ் மார்க்கெட் இருக்குதுன்றதை அவங்க உணர்ந்துட்டாங்க. டிக்டாக் மூலமாவா என்னன்னு தெரில. ஏன்னா பைட் டான்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இந்த டிக்டாக், ஹலோ, விகோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதில் இந்த ஹலோ அப்படின்றது வந்து இந்தியாவுக்காக மட்டுமே வச்சுருக்கிற ஒரு அப்ளிகேஷன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போயிட்டாங்க. எப்படி டிக்டாக் வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனோ, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஹலோ அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து இந்தியாவுக்கு மட்டும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ரீஜினல் லாங்குவேஜில் இந்தியாவில் ஒரு 10-15 ரீஜினல் லாங்குவேஜ் ரொம்ப பாப்புலராக இருக்குதுன்னா அந்த ரீஜினல் லாங்குவேஜஸை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ தமிழ், தமிழ்நாட்டில் இந்த விட்டோ வந்து இப்போ சுற்றிட்டு இருக்கிறாரு. விட்டோ வெப்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் எனக்கு தெரியும் சைனாலேருந்து. இது இல்லாமல் அவங்க நிறைய பேர் அப்போ ஹையர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட கூட கேட்டிருந்தார் அவர், பர்சன்ஸ் யாராவது தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் பர்சன்ஸ் இருந்தால் எங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுது அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல மார்க்கெட்டிங் பர்சன் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு இப்போ தேவையும் இருக்குது. ஸோ அதை தள்ளி வச்சுட்டு அவங்க வந்து இப்போ வந்து சென்னையில் ஒரு ஆஃபீஸ் பண்ண போகிறாங்க. ஆஃபீஸ் லான்ச் பண்ணுறாங்க, வர மண்டே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ சண்டே வந்து அதுக்காக எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் அவங்களே போட்டு இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு, இந்த ஆஃபீஸ் ஓப்பனிங் செலிப்ரேஷனுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க. எனக்காக அவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் போடல, அங்கே வந்து ஹோட்டல் லீலா பிளேலஸ்லேயும் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து வர சண்டே மண்டே சென்னையில் தான் இருப்பேன். ஸோ சண்டே சென்னை வருவேன், மண்டே வந்து திருப்பி பேக் டு மதுரை. ஸோ இதுதான் என்னோடய ஸ்கெடியூலாக இருக்கும். அங்கே வந்து அந்த ஹலோ ஆஃபீஸ் ஓப்பனிங் செரிமனி அப்போ நிறைய க்ரியேட்டர்ஸை மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும், ப்ளஸ் அவங்களோட இன்டர்னல் டீமை மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஹலோ, நீங்கள் ஏன் ஹலோவை இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னா, அவங்க என்கிட்ட டைரக்ட் டச்சில் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கும் தெரியப்படுத்தினா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான். மற்றபடி என்னுடைய நோக்கம் வந்து நீங்கள் ஹலோவுக்கு வாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து அதையும் ட்ரை பண்ணலாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஷேர் சாட்லாம் லான்ச் ஆகி 4 வருஷம் ஆச்சு, அவங்க ஒரு மார்க்கெட் பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஹலோ லான்ச் ஆகி 1 இயருக்குள்ளே ஷேர் சாட்டெல்லாம் பீட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை அதில் அதிகாரப்பூர்வ அக்கௌண்ட் வச்சு அதில் மக்களை ரீச் பண்ணுறாருன்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு அவங்களோட மார்க்கெட்டிங் இருக்குது. அதில் மானிட்டைசேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால், இன்னும் மானிட்டைசேஷன் அவங்க கொண்டு வரல. மேபி அதுக்கு டைம் எடுக்கலாம். மானிட்டைசேஷன் வந்தால் தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு பல பேர் நினைக்கிறாங்க, பல க்ரியேட்டர்ஸ். பட் ஒரு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ஹலோ ஆப் வந்து ஒரு நல்ல பாசிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அதிக மக்கள்கிட்ட சேர்ந்தாலே அவங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் வரும், நல்ல கால்ஸ் வரும், என்கரேஜ் வரும். அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து இப்போதைக்கு ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, தே ஐ திங்க் தே ஷுட் ஸ்டார்ட் யூஸிங் ஷேர் ஷேட், ஹலோ இந்த மாதிரி அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுலேயும் ஒரு சில ரீச்சஸ் வருது. பட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு ஒருத்தான ஒரு ஃபீட்பேக் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குதுன்னா அவங்க வந்து ஜஸ்ட்டு யூடியூப், ஃபேஸ்புக்கில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஏன்னா இந்த ரெண்டு அப்ளிகேஷன், இந்த ரெண்டு இது தான் சோஷியல் மீடியா தான் இப்போதைக்கு பே பண்ணுறாங்க க்ரியேட்டர்ஸ்க்கு. மற்றவங்க அப்படி ஒன்றும் பே பண்ணுற மாதிரி தெரில. ஹலோ ஒருவேளை மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணி பே பண்ண ஆரம்பித்தாலும் எந்த அளவுக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரில. அதாவது கூகுளுக்கு இணையாக, ஃபேஸ்புக்குக்கு இணையாக பே பண்ணுவாங்களா, இல்லை ரொம்ப கம்மியாக பே பண்ணுவாங்களான்றது அவங்க மானிட்டைசேஷன் எனபிள் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு
என்னால் முடிஞ்சது நான் அங்கே நடக்கிறத உங்களுக்கு அப்பப்போ நான் பார்க்குற விஷயங்கள் அங்கே இருக்கிற பாசிபிலிட்டிஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒரு லேர்னிங்காக அதை பாருங்கள் அவ்வளோதான். ஸோ தட் உங்களுக்கு உங்கள் சைடு ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் என் சைடு இதெல்லாம் வந்து ஒரு பாசிபிலிட்டியாக பார்க்குறேன், அதனால் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி.